எங்க ஊர் சைட்ல வாழைக்காய் புட்டு செய்வாங்க சார். சூப்பரா இருக்குண்ணா. ஓகே, உங்க வாழைக்காய் மாதிரியே தெரியல. வெல்கம் டு நித்தாரா கிச்சன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, கோயம்புத்தூரில் இருக்க கவுண்டம்பாளையம் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ராஜன் அண்ணாவை மீட் பண்ண போகிறோம். நமக்காக இன்னைக்கு ராஜன் அண்ணா என்ன ஸ்பெஷல் பண்ணுறாங்கன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். வணக்கம் ராஜன் அண்ணா. வணக்கம் சார், எப்படி இருக்கு? நல்லா இருக்கேண்ணே. ஜம்முன்றோம். சரி சார். இன்னைக்கு என்னென்ன வித்தியாசமாக பண்ணி காமிக்க? இன்னைக்கு எங்கள் ஊர் சைடில் வாழைக்காய் புட்டு செய்வாங்க சார். தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆமாம், வாழைக்காய் புட்டு செய்வாங்க. நல்லா இருக்கும். ஆமாம், இதுக்கு வந்து சாப்பாடு வந்து தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும் சார். சரிண்ணா, புளி சோறு. கல்யாணத்துல எல்லாம் இதை போடுவீங்க? இந்த கல்யாணத்துக்கு மேக்சிமம் வாழைக்காய் போடுறது இல்லை. வாழைக்காய் சீ வீச்சு வீட்டு இருக்காங்க, கொஞ்சம் வேலை அது பாட அதிகம். அதனால இது வரைக்கும் நம்ம செய்யறதில்ல. ஆனால் எங்கள் ஊர் கல்யாணத்துலலாம் இது இருக்கும். எங்கள் மாவட்டத்தில் எல்லாரும் வீட்லையும் செய்வாங்க. எங்கள் மாவட்டத்தில் இது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம். சரிண்ணா, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? இதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு பாத்திரத்தை சுடுங்க வச்சு காயை வேக போடணும். சரி, காய் வந்தாலும் சிறகிக்கணும். சரிண்ணா, தாளிக்கிற கைட்ட வந்து கடுகு, வறுமிளகா, பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 100 கிராம் வெங்காயம், தேவையான அளவு உப்பு, வெள்ளை உளுந்த பழம் தான் தாளிக்கணும். இதெல்லாம் தாளிக்கணும். தேங்காய், சீரகம், சரி, தாளிக்கிற குழு பொருள் தேவை அளவுக்கு எண்ணெய். சரிண்ணா, இது நம்ம வச்சுக்கணும். இது வந்து நல்ல ஒரு என்ன சாப்பாடுனா, புளி சாப்பாடு இருக்கும் சார், அதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் வந்துன்னா கொஞ்சம் புளிப்பான ஒரு சாம்பார், கதம்ப சாம்பார் சொல்லுவாங்க, அந்த கதம்ப சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. இந்த வாழைக்காய் போட்டு நல்லாயிருக்கும். சரிண்ணா, ஆரம்பிக்கலாமாண்ணா? ஆ, இப்போ வாழைக்காய் வேக வைக்கிறோம். இப்போ இது தோல் சீவ வேண்டியது இல்லை. சரிண்ணா, இதே வெந்த உடனே காய் வெடிச்சிடும். காய் தோல் சீவிட்டோம்னா சீக்கிரம் காய் சதசதன் இருக்கும். சதசதன் இருக்கும், சீவ முடியாது. அந்த மாதிரி போடணும். ஆனால் இந்த காய் போட மாட்டோம் நாங்கள், எங்கள் ஊரில் நாட்டு வாழைக்காய். அதுக்கு என்னென்ன வித்தியாசம்? இது வந்து பஜ்ஜி காய் சார், நேந்திரங்காய். நாட்டு வாழைக்காய் வந்து வெந்துன்னா அப்படி இருக்கும், அது ஒரு டேஸ்டே தனி. டேஸ்டே தனியாக இருக்கும். அது நம் மனம். இது என்ன வழியிருந்து வந்தது நாட்டுக்காய்? நீங்களும் இப்போ தேடிட்டீங்க, எங்கேயும் கிடைக்கல. கிடைக்கல. அது நாட்டுக்காய்ங்கிறது எங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்கும். சரி, நாட்டுக்காய் இருக்கும். இன்னொரு சக்கை வாழைக்காய் இருக்கும், அதுலேயும் புட்டு செஞ்சு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த ரெண்டு காய் புட்டுக்குனே பிறந்த ரெண்டு காய் அது. ஓகே, அப்படி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. அவன் இல்லைன்னா இவன். இந்த புட்டு கேள்விப்பட்டது இல்லையா? நல்லா இருக்கும். ஆனால் இந்த உங்கள் இந்த தூத்துக்குடி சைடு எங்கள் மாவட்டத்தில் மட்டும் அதிகமாக இருக்கும் சார். எங்கள் மாவட்டத்தில் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வெளியே அதிகமாக நான் எங்கே எங்கேயும் பார்த்துக்கலாம். சரி, எங்கள் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இது எல்லோரும் வீட்டில் கல்யாணம் அந்த மாதிரி தான் அது செய்யும். சரி, வீட்லேயும் செய்வாங்க. சரிண்ணா. சரி சார், வாழைக்காய் வேக வச்சுக்கலாம். சரிண்ணா, சூப்பர்ண்ணா. அடுப்பை துவைக்கிறோம். ஓகேண்ணா. ஆமாம், அதுக்கப்புறம் லேசாக உப்பு போட்டுக்கிறதுக்கு வேக வைக்கிறதுக்கு. இது ரெண்டு வாழைக்காய் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் நான் சாப்பிட்லாம் இது வீட்டில்? ரெண்டு வாழைக்காய் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிடுவோம். ரெண்டு மூணு பேர் சாப்பிடுவோம். ஆமாம், மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம். நம்ம தப்பில் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அப்புறம் பார்ப்போம். சரி, ஒரு 5 மினிட்ஸ் குறைக்குமா அது? ஆமாம், வாழைக்காய் வந்தோடனே அதே வெடிச்சிடும், கருப்பாகும். வாழைக்காய் தோல் வெடிக்கும், வெடிச்சு தோல் வெடிச்சதாலும் வாழைக்காய் வந்தாச்சுன்னு அர்த்தம். சரி, ஓகே, முடியல சார். தோலை ஒரு சொன்ன அப்படி வந்துடும். இன்னும் சீவும் போது கரெக்டாக. ஓகே, இது கரெக்டான பக்குவம். சரி, இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு ஒரு பாதியாக வந்திருக்கணும். நல்லா வந்திருக்கு. நல்லா வந்துருக்கு. ஆமாம், நல்லா வேகாமல் இருந்ததுன்னா பாதியில் வந்துச்சுன்னா அதில் ஒரு சலசலம். இது நல்லா இருக்காது. இது நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு சீவு சீவி தாளிச்சிருவோம். சரி, ஓகே. என்ன ஊத்துறோம்? என்ன எவ்வளோண்ணா இப்போ இதுக்கு? சும்மா ரெண்டு குடிக்கரண்டி ஊற்றின போது சார். சரி, அது கொஞ்சம் ட்ரையாக வரங்கிற பொருள். ஓகே, ரெண்டு குடிக்கரண்டி இருந்தால் போதும். ஓகே, கடுகு போடுறோம் சார். சரிண்ணா, ரெண்டு வாழைக்காய் தான் போடுறோம். சும்மா ஒரு அரை ஸ்பூன், அதனால சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் கடுகு போட்டால் போதும். தேங்காய் சாதத்துக்கு எப்படி இது போட்டால் எடுபடுமோ அதே மாதிரி, அதே மாதிரி இதுக்கு வாழைக்காய் போட்டுக்கு இந்த வெள்ளை உளுந்து போட்டால் தான் நல்லா, வெள்ளை உளுந்து போட்டால் தான் நல்லா இருக்கும்.
வெள்ளை போடுறோம், ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம், ரெண்டு டேபிள் ஸ்பூன். ஆமாம், சரிண்ணா. லேசாக சீரகம் போடுறோம். இதுக்கு வந்து தாளிப்பு, இதுக்கு வந்து ஒவ்வொரு பல்லுக்கு ஒரு சீரகம் கடி போடுறாங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். சரிண்ணா, ஓகேண்ணா. அந்த சீரகம் கடி போட்டால் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் அது நல்லாயிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா போடுறோம். ஓகே. வரமிளகா பேருக்கு போட்டால் போடுறோம், சும்மா வாசத்துக்கு. கலர் கலர் இருக்குது. ஓகே. இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலராக இருக்கும். ஓகேண்ணா. அந்த வெள்ளைக்கும் இந்த சிகப்பு கூட போட்டால் கொஞ்சம் கலராக தெரியும். அவ்வளோதான். ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு எண்ணெயில் போடணும். சரிண்ணா. ஓகேண்ணா. வெங்காயம் அதுக்கப்புறம் போடணும். வெங்காயம் அதுக்கப்புறம். அது எதுவும் காரணம் இருக்காண்ணா? ஆ, இல்லை சார், இந்த பச்சை மிளகா வதங்கிடுச்சுன்னா அந்த காய்க்கு பிடிக்கும். எண்ணெயில் வதங்கணும். எண்ணெயில் வதங்கணும். அதாவது ரெண்டு பச்சை மிளகா. சரிண்ணா. இப்போ வெங்காயம் போடுறோம். இது வெங்காயம் எத்தனை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க? ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சு. ஓகே. ரெண்டு வெங்காயம் கட், ரெண்டு பச்சை மிளகா. சரி. ரெண்டு வாழைக்காய். ஓகே. ஒரு மூணு நாலு பேர். ஓகே. வெங்காயத்தில் பாதி பாதியை போட்டாலும் போதும். சரி. எவ்வளோ வதக்கணுங்க வெங்காயம் போட்டு? மலை சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். இது ரொம்ப குயிக்கான செய்கிறது. ஆமாம். வெங்காயம் சும்மா அப்படி கண்ணாடி பதம் வதங்கினா போதும். லேசாக மலைச்சாரல் மாதிரி உப்பு போடுங்க. அப்படி பொறு பொறு பொறுன்னு மலைச்சாரல் மாதிரி போடுங்க. அது அதிகம். ஓகே. இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். தேங்காய் வேறு இருக்கு. ஓகே. மலைச்சாரல் மாதிரி சாய்ச்சிட்டிங்களா? ஓகே. எனக்கு மக்களே பார்த்துக்கு, எனக்கு தெரியாது. உப்பதிகம் போனால் எல்லாமே ஐயா தான் காரணம். நான் இல்லை, நான் போடலை. அதனால ஓகே. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வர ஒரு 40% 50% வந்தால் போதும். ரொம்ப வதங்கக்கூடாது. கண்ணாடி பதத்தில் வந்தனா போதும். இந்த மாதிரி வதங்கினா போதும். லேசாக பச்சை மிளகாயும் நல்லா வதங்கியிருக்கு. பச்சை மிளகாயிருக்கு. வெங்காயம் பச்சை மிளகா காரம் வந்து அந்த எண்ணெயில் இருக்கும். ஓகே. இப்போது தேங்காய் போடுறோம். ஓகேண்ணா. இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேங்காய் போடுறோம்? இது ஒரு ரெண்டு நாலு சில்லு இருக்கும் சார். ஓகேண்ணா. இல்லை ஒரு அரை மூடி இருக்கும். ஒரு அரை மூடி. சரி. ரெண்டு வாழைக்காய்க்கு ஒரு அரை சில்லு தேங்காய். ஓகேண்ணா. ஓகே. இது தேங்காய் போய் எவ்வளோ நேரம் வதங்கணும்? கொஞ்சம் அது ஒரு தேங்காய் ஸ்மெல் வரும். ஓகே. ஸோ அது வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த தேங்காய் நம்ம சாப்பிடும்போது கடிபடும். கடிபடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக போட்டோம்னா, இப்போ கொஞ்சம் வதங்காமல் சும்மா வதக்கிட்டேன் அப்படின்னு போட்டோம்னா அது அதுக்குள்ளே டேஸ்ட் இருக்கும். ஓகே. இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுன்னா நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலில் கிடைக்கும். அந்த ஈரப்பசம் இருக்கக்கூடாது. ஓகே. சுத்தமாக ஈரப்பசம் போயிடணும். தேங்காய் இல்லை. இதில் ரொம்ப கம்மியாக இருந்தால் எனக்கு தெரியாது. ரொம்ப கம்மியாக செய்ய முடியாது. ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வராது. கொஞ்சமாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த ஆவியில் வரும். மற்றபடி ரொம்ப கம்மியாக எனக்கு செய்ய தெரியாது. இதே வந்து நான் ரொம்ப சிரமம். இந்த அரை ஸ்பூனு கால் ஸ்பூனே வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு 1000-2000 ஈஸியாக போட்டுருவேன். ஆப்பி ஒரு அள்ளு அப்படி போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஆள் கம்மியாக எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சமைக்கிறேன். நம்ம நீங்கள் நிறைய சமைச்சே பழக்கப்பட்டீங்க. அதே. ஆமாம். அதே அந்த சார் ஃபஸ்ட்டு ஹோட்டல் கடையில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் பெருசாக இருந்தது சமைச்சிடல. ஹோட்டல் கடை சமைக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும், தெரியும். அப்புறம் காலங்கள் போகும்போது அதான் சொன்ன 100 பேர் 200 பேர் 500 1000 போயிட்டு போது எனக்கு 5000 வந்து கம்மியாக தெரியுது. இந்த 100 பேருக்கு 50 பேர் செய்யணும் எனக்கு பெரிய மலைப்பா தெரியுது. 5000 பேர் ஈஸியாக செஞ்சிடலாம். அதில் இன்னைக்கு நமக்கு பண்ணுறது 4 பேருக்கு. அது இன்னும் வந்து இன்னும் சிரமமாக இருக்குது. தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஓகேண்ணா. சுத்தமாக இதில் ஈரப்பதம் இல்லை? இல்லை. சரிங்க. சவுண்டு கேட்குறதா? சத்தம் எந்த சவுண்டு வராது. சரிங்களா. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் காய் திருவண்ண காய் உள்ளே போடுறோம். ஓகேண்ணா. நீங்கள் போய் லண்டனில் போய் சொல்லுங்கள் சார். ஓகேண்ணா. இது இப்போ தேங்காய் பூ சாதம் மாரியே இருக்குது. ஆ, அது என்ன தான் இந்த புட்டு என்ன செய்வாங்கன்னா, இப்போ காட்டுக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரெண்டு உருண்டை பூச்சி டிஃபன் பாக்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க வந்து பழைய சோறோ ஏதோ சாப்பிடுவாங்க காட்டில் வேலைக்கு போகிறவங்க. ஓகே. அப்போ அது என்ன பிரிஞ்சு கிடந்தால் ஆறி போயிடும். ஒரு மாதிரி இருக்கும். ஒரு புட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னா காட்டி சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது சாப்பிடுவாங்க. அது ஒரு அதாவது அந்த டேஸ்ட்டில் நம்ம 7-7 ஜென்மம் எடுத்தால் வர சார். மீண்டும் 50 பாயிண்ட் போட்டிருந்தாரு. ஓகே. ஓகே. போட்டாச்சு.
ஒரு களை கலக்கியாச்சு மல்லித்தலையை போட்டாச்சு நல்ல ஒரு புளி குழம்புக்கும் ஒரு தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரம்மாதமா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு கார குழம்புக்கு இது நல்லா இருக்கும். இதை நீங்க சாப்பிட்டு காமிங்க, நான் ஒன்று சாப்பிடுறேன். நான் இப்படியே சாப்பிடுவேன் சார். சுடுதுண்ண ஓகேவா? முட்டை பொரியல் மாதிரி இருக்கா? சூப்பராக இருக்குண்ணா. ஓகே, இந்த வாழைக்க மாதிரியே தெரியல, வித்தியாசமாக இருக்கு, இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கு. நீங்கள் போட்ட ஈஸியாக பாருங்க, நீங்கள் போட்ட அந்த சீரகம்லாம் சீரகம் கடிக்கிறப்ப நல்லா இருக்கு. அந்த இதெல்லாம் அதே அந்த வெள்ளை உளுந்து வந்து கடிப்படுறது நல்லா டேஸ்டாக இருக்கு. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி நம்ம பார்த்தோம், வாழைக்காய் புட்டு. இதுவரையும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்டயே நீங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். ராஜண்ணன், இன்கேஸ் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணணும், நீங்கள் வந்து சமைக்கணும்னா உங்கள் டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. நான் கோயம்பாட்டம் கவுண்டம்பாளையங்கிற ஊரில் கேட்ரிங் வச்சுருக்கிறேன். கேட்ரிங் பேர் மைசா கேட்ரிங். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. என்னை போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம், எதாவது சந்தேகம் இருந்தாலும் உடனே நாங்கள் பண்ணி தருவோம். சின்ன ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க, பிரம்மாண்டமாக பண்ணி தருவோம். அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. நன்றி, வணக்கம். மைசா ராஜன்.